தங்கள் தந்தையின் சடலத்தை உண்ட பாண்டவர்கள் நண்பர்களே, இந்த சம்பவம் தென்னிந்தியாவிலிருந்து வந்த ஒரு நாட்டுப்புற கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கதையின்படி பாண்டவர்கள் இறந்த தங்களது தந்தையின் மாமிசத்தை சாப்பிட்டார்களாம். இக்கதையின் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவலை பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். பாண்டு மன்னருக்கு தருமர், பீஷ்மர், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் என்ற 5 மான்கள் இருந்தார்கள். தருமர், பீமர் மற்றும் அர்ஜுனன் குந்தியின் வயிற்றிலிருந்தும், நகுலன் மற்றும் சகாதேவன் மாதரியின் வயிற்றிலிருந்தும் பிறந்தவர்கள். ஆனால் அவர்களில் யாரும் பாண்டு மன்னரின் விந்துவிலிருந்து பிறக்கவில்லை. ஏனென்றால் பாண்டு பெண்ணிடம் உறவு கொண்டால் அக்கணமே தலைவெடித்து இறந்து விடுவான் என்று ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டிருந்தான். பாண்டவர்கள் தனக்கு பிறக்கவில்லை என்பதால் தனது அனைத்து திறமைகள், அழியாத தன்மை, அறிவு, திறன்கள், வீரம் மற்றும் பாண்டவர்களுக்கு கடத்த முடியவில்லை. ஆகையால் பாண்டு தன் மான்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் மான்கள் ஐவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும், மாறாக பேய்த்து தின்றுவிடும்படியும், அப்படி செய்தால் முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தான். பாண்டவர்களும் அதன்படியே செய்ய திட்டமிடும் போது அங்கே கிருஷ்ணர் வருகிறார். விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களை திட்ட ஆரம்பித்தார். சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புக்தி பிசகிவிட்டது என்றால் உங்களுக்கும் என்ன ஆனது? யாராவது பிணத்தை போல் தின்பார்களா? வாருங்கள், விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை மரியாதையாக தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துச் செல்கிறார் கிருஷ்ணர். மிருகங்கள் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை மற்றும் காவலுக்கு விட்டு மற்ற பாண்டவர்கள் காட்டிற்கு செல்கிறார்கள். அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்று விடுகிறான். உடனே அவனுக்கு முக்காலத்தை உணரும் சக்தி கிடைக்கிறது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்போடு விறகுகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்ந்தார்கள். அப்போது கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார். ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வந்தது. அது மற்றவர்களின் கண்களுக்கு ஏனோ தெரியவில்லை. ஆனால் சகாதேவன் மட்டும் இதை பார்த்து விடுகிறான். பகவான் கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போல அப்பா என்று விறகை கீழே போட்டுவிட்டு அமர்ந்தார். அவரது அருகே சென்ற சகாதேவன், கிருஷ்ணா, எல்லோரும் விறகை சுமந்து வந்தார்கள். அவர்கள் களைப்பாக உணர்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் உங்கள் விறகு கட்டு காற்றில் மிதந்துதானே வந்தது. பின்பு நீங்கள் ஏன் களைத்தது போல் நடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கி விடுகிறது. சகாதேவனை தனியாக அழைத்து, சகாதேவா, உண்மையை கூர், நடந்தது என்ன என்று கேட்க சகாதேவன் தன் தந்தையின் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான். எதிர்காலம் தேவ ரகசியம் என்றும், இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார். தனக்கு தெரிந்த விடயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியமும் வாங்கிக் கொள்கிறார். சகாதேவன் தன் வாக்கை இறுதி வரை காப்பாற்றுகிறான். ஒரே ஒரு முறை மட்டும் யுதிஷ்டர் மிகவும் வற்புறுத்தி கேட்டதால் உங்களால் நம் குலம் அழியும் என்ற ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுகிறான். மனம் பொருந்தும் அவர் தன்னால் தன் குலம் அழிய நான் விடமாட்டேன் என்றும், இன்று முதல் யாரிடமும் நான் மோதப்போவதில்லை என்றும், யாரின் கோரிக்கையையும் நான் மறுப்பதில்லை என்றும் முடிவு செய்கிறார். அதன் காரணமாகவே சூதாட துரியின் எடுத்த அழைப்பை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் தருமர். சகல தர்மமும் அறிந்த தருமர் என்று அழைக்கப்பட்ட யுதிஷ்டர் சூதாட ஏன் ஒப்புக்கொண்டார் என்ற கேள்விக்கும் இதுவே விடையாகும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கம்பாஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.